அனைவருக்கும் வணக்கம். பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி வண்ணார்பேட்டை திருநெல்வேலி வழங்கும் ஜெயிக்க போவது நீதான் உயர்கல்வியில் வெற்றி பெற மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நம்மிடையே பேச வந்திருப்பது முனைவர் ஜி ஞானசம்பந்தம், பேராசிரியர் மற்றும் நடிகர். இதோ உங்களுக்கான உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறந்த உரை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய பாளையங்கோட்டை திருநெல்வேலி தென்னகரத்து தென்பகுதியினுடைய ஏதன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாளையங்கோட்டையினுடைய திருநெல்வேலியினுடைய அந்த கல்வி நிறுவனங்களில் அந்நகரத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்ற பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியினுடைய இந்த நல்ல நிகழ்வு திருநெல்வேலியிலே வண்ணாரப்பேட்டில் அமைந்திருக்கின்ற பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர்களுக்கான நல்ல ஒரு மேம்பாட்டினை தருவதற்காக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாட்டில் என்னை அன்போடு அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ஸ்கார்ட் கல்வி குழுமங்களுடைய நிறுவன தலைவர் வழக்கத்திற்குரிய திருமிகு கிளிட்டஸ் பாபு அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் முதற்கண் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நிர்வாக இயக்குனர், ஸ்காட் குழுமங்களுடைய நிர்வாக இயக்குனர் வழக்கத்திற்குரிய திருமிகு அருண்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வணக்கங்கள். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இதனை சிறப்பு செய்கின்ற அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல இங்கிருந்து மதுரையிலிருந்து இந்த கொரோனா நேரத்தில் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று என்னோடு துணை நிற்கின்ற என்னுடைய தங்கையினுடைய மகன் இஎல் டிஜிட்டல்ஸினுடைய கிரியேட்டிவ் ஹெட் திருமிகு சந்தோஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு குரு அவர்கள் என்னுடைய சன்னவர், அவர் லண்டன்ல படிச்சுட்டு இப்ப இந்த இஎல் டிஜிட்டல்ஸ் பார்த்துக்கிட்டாரு, அவருக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுகளே முதல் முதலில் மாணவ செல்வங்களை எல்லாம் நாம் ஈர்க்கிற வகையிலே பல செய்திகளை சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு வசதி என்ன அப்படின்னா, நான் ஒரு 30 ஆண்டு கால பேராசிரியராக மதுரை தியாகராசர் கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. பேராசிரியராக பணியாற்றுவதால் என்ன லாபம் என்றால், வகுப்பறையிலே மாணவர்களுடைய மனநிலை நமக்கு தெரியும். அது மட்டுமில்லை, மாணவர்களை எப்படி ஈர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி தவிர மேடை பேச்சு அனுபவம், வானொலி, தொலைக்காட்சி இவையெல்லாம் தாண்டி திரைப்பட அனுபவமும் எனக்கு உண்டு. ஏன்னா இப்ப பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வர்றபோது நிறைய பேர் நம்முடைய திரைப்படத்துறையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொறியியல் பட்டதாரிகள் பல பேரங்க நான் பாக்குறேன். என்கிட்ட ஒரு கேமரா அசிஸ்டன்ட் நின்றுருப்பாரு, வந்து கூட்டு எந்த ஊருன்னு கேட்பேன். உடனே அவர் வந்து நான் வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படிம்பாரு. என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போதான் இப்போ பொறியியல் முடிச்சுட்டு நான் நேரம் வர்றேன் அப்படிம்பாரு. ஒரு சவுண்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்பேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படிம்பேன். உடனே அவர் சொல்லுவார், நானும் இங்கே தான் படித்தேன், இங்கே படிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த பொறியியல் கல்லூரி, நான் பிஹெச்டியில இருந்து வர்றேன் அப்படிம்பாரு. ஏன், நீங்க மணிரத்னம் என்ற புகழ்பெற்ற இயக்குனரை கேள்விப்படுறீங்க, அவர் வந்து பிடெக் படித்தவர் தான், என்னுடைய இனிய நண்பர் மறைந்த கிரேசி மோகன் அவர்கள். அவர் வந்து பொறியியல் பட்டதாரியாக இருந்து பயின்று ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே திரைத்துறைக்கு வந்தவர் தான். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் திரைத்துறைக்கு வந்தது மாதிரி பொறியியல் மாணவர்களுக்கான பெரிய ஒரு களம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, அதையும் நான் சொல்லணும். இன்னைக்கு கிராமத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு 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 யோசனை இருக்கும், நம்மளால இவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிட முடியுமா, நமக்கு நம்ம கிராமத்திலிருந்து வண்ணாரப்பேட்டைக்கு போறதுக்கோ திருநெல்வேலிக்கு போறதுக்கோ பஸ் கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு, இந்த சூழல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அப்படி ஒருபோதும் கருதாதீர்கள். ஏன்னா நான் போகாத நாடு இல்லை. நான் படிச்சது எங்க தெரியுங்களா, சோழவந்தான், மதுரை மாவட்டத்துல சோழவந்தான்னு வைகை கரையில முள்ளிப்பள்ளம்னு ஒரு ஊர், முன்னீர் பள்ளம் இல்லை, முன்னீர் பள்ளம் நம்ம திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு, நான் சொல்றது முள்ளிப்பள்ளம்.
அதுல அரசு பள்ளியில நான் படித்தேன். நான் உட்கார்ந்து படிப்பதற்கு எனக்கு மேஜை கிடையாது, உட்கார்ந்து எழுதுவதற்கு எனக்கு டெஸ்க் கிடையாது. நான் தரையில சமணக்கால் போட்டு உட்கார்ந்து கையில இப்படி வச்சு தான் எழுதுவேன் நான் நோட்ல. எனக்கு வந்த எங்க நான் படித்த அரசு பள்ளியில சோதனை சாலைகள்லாம் கிடையாதுங்க, லேபரட்டரிஸ் கிடையாது. சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸை கையில சொல்லி கொடுப்பாரு, இதுதான் சோதனை குழாய் அப்படிம்பாரு. நாங்கள் ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் அமிலம், இதை இதில் ஊற்றினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாரு. விரல் வெந்துவோம் சார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நான் பரீட்சை எழுதுறதுக்கு எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதுறதுக்கு அந்த காலத்துல சென்டர் கிடையாதுங்க. எங்க போவோம் தெரியுங்களா, 3 மைல் நடந்து சோழவந்தானுக்கு ஆத்தக்கடந்து நாங்கள் வரிசையா வருவோம். எப்ப 10 மணிக்கு பரீட்சைன்னா 7:30 மணிக்கு எல்லாரும் வந்து ரெடி ஆகி ஒரு ஆசிரியர் எங்களை கூட்டிக்கிட்டு நடத்தி கூட்டிட்டு வருவார். நாங்கெல்லாம் வந்து உட்காந்து 9:30 வந்துருவோம். வந்து உட்காந்து 5 பேப்பர் 6 பேப்பர்னு சொன்னா எலெக்டிவ் சேர்த்து 6 பேப்பர் எழுதுறதுக்கு 6 நாளும் காலையில பரீட்சை எழுதிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில பரீட்சை எழுதிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இப்படித்தான் நான் வந்தேன். இப்ப வந்த நானு உலகினுடைய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் போயிருக்கேன். சமீபத்தில் நான் போயிட்டு வந்த ஒரு பல்கலைக்கழகம் எது அப்படின்னா மினசோட்டா பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த மினசோட்டா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரீன் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த மினியாபோலிஸ் நீங்க கேள்விப்படுறீங்க இல்லையா, ஒரு கருப்பின பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு கேள்விப்படுறீங்க. அதுக்கு பக்கத்துல தான் அந்த மினசோட்டா பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருந்தேன். நான் பேச போயிருந்தது மினசோட்டா தமிழ் சங்கத்துக்கு பேச போயிருந்தேன். அப்ப நான் எங்க போனாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போறது என்னுடைய வழக்கம். வாசல்ல அந்த பிரம்மாண்டமான ஸ்கிரீன் இருந்தது. அதுல ஒரு 22 பேருடைய படம் இருந்தது. அந்த 22 பேர் சினிமா நடிகரான்னு கேட்டா இல்ல, கிரிக்கெட் வீரர்களான்னு கேட்டா இல்ல, இல்ல உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் வீரர்களான்னு கேட்டா இல்ல, இல்ல இந்த மியூசிக்ல பாடுவாங்களா அவங்களான்னு கேட்டா அவங்களும் இல்ல. ஆனா எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, நானும் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்க இருந்து ஒரு மாணவர், நம்ம மாணவர் தான், அவர் அங்க பிஹெச்டி பண்றாரு. அவர்கிட்ட கேட்டேன் இந்த 22 பேர் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு இந்த 22 பேரும் இந்த பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். நல்லா கவனிச்சுங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் 22 பேர் ஒரு பல்கலைக்கழகத்துல, ஒரே பல்கலைக்கழகத்துல 22 பேர் நோபல் பரிசு பெற்றிருக்காங்களாம். இப்ப நம்மதுல நோபல் பரிசுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, பிப்ரவரி 28 உங்களுக்கு தெரியும் நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு அதுக்கு பேரு. ஏன் அதுக்கு அந்த டே வச்சிருக்காங்கன்னா, சர்சி விராமன் தன்னுடைய கண்டுபிடிப்பை கட்டுரையாக சமர்ப்பித்த நாள் அந்த நாள் தான், ஒளி விலகல் தேதி பற்றி அவர் பண்ணது. இன்னைக்கு நம்ம சர்சி வி ராமன் சொல்றோம், தாகூர் நோபல் பரிசு வாங்கினாருன்னு சொல்றோம், அமர்த்தியா சென் நோபல் பரிசு வாங்கினாருன்னு சொல்றோம், சர்சி வி ராமனுடைய மருமகன் வாங்கினாருன்னு சொல்றோம். இப்படி நம்ம சுதந்திர வாங்கினதுல இருந்தா அல்லது சுதந்திரத்துக்கு முந்திருந்து அதிகமா போனா ஒரு 10 பேருக்கு மேலே நம்மளால சொல்ல முடியல. ஆனால் ஒரே பல்கலைக்கழகத்தில் 22 பேர் நோபல் பரிசு பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் சொன்னா அவர்களெல்லாம் யாருன்னு நான் கேட்டேன். எல்லாருமே எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானா, அவர்கள் முன்னுக்கு வர முடியும் என்றால் நம்மால் முன்னுக்கு வர முடியாதா? முதல் விஷயத்த நினைவு வச்சுக்கோங்க, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நான் என்னை அறிஞனா, அறிஞனா இல்லையான்னு தெரியாதுங்க, ஆனா நான் எங்க போனாலும் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன, நான் ஊடகத்துக்குள்ள வர்றேன். நான் எப்படி வந்திருப்பேன் ஊடகத்துக்குள்ள, அமெரிக்கால அந்த நேகரா ஃபால்ஸை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு கனடாலையும் அமெரிக்காலையும் ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க, என்னை அதில் கூட்டிட்டு போனாங்க. நான் அந்த மேல இருந்து அந்த நேகரா ஃபால்ஸ்ல இருந்து அந்த ஹெலிகாப்டர் இருந்து கீழே பார்த்தேன், அந்த அருவி கீழே கொட்டுது லாட வடிவத்துல. இப்ப நான் என்ன யோசிச்சு தெரியுமா, என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது எது என்று கேட்டால் நான் படித்த கல்வி. எங்க அப்பா தமிழாசிரியர்க்கேன், வேற ஒன்றும் இல்லை, தமிழாசிரியர். எங்க வீட்டில் என்னோட பிறந்தவர்கள் 4 சகோதரிகள், எளிய குடும்பம். நான் ரயிலில் வந்து தான் படிச்சுட்டு போயிருக்கேன், சோழ வந்தாலிருந்து மதுரைக்கு
ஏறத்தால ஒரு 25 ஆண்டு காலம் நான் ரயில்ல கையில சாப்பாடு எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு போயிருக்கேன். இப்படி படிச்சுட்டு போன நானு இன்னைக்கு நான் உங்களோட பேச வந்திருக்கேன்னு சொன்னா எப்படி முடியுது? எப்படி முடியுதான் நான் நம்பினேன். என்ன என் கல்வி உயர்த்தும் நான் நம்பினேன். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். நான் பார்க்காத மாலை இல்லை. நான் என்னைய பத்தி பெருமையை சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு மாற்று குறையாத மன்னவன் மணந்து போற்றி புகழ வேண்டும். யார் பாட்டு? புரட்சி தலைவர் MGR அவருடைய பாட்டு. அவர் பிறந்தது இலங்கையில. நான் சமீபத்தில் இலங்கை போயிருந்தேன். அப்போ இந்த நுவரேலியாங்கிற பகுதி கண்டி பகுதியில் நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் என்ன பண்ணா திடீர்னு என்கிட்ட, ஐயா கையெடுத்து கும்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. இந்த பக்கம் பார்த்து நானும் சரி ஏதோ கோயில் போட்டுருக்குன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஏதா தேவாலயமா கோயிலான்னு கேட்டேன். இல்லை MGR பிறந்த ஊர் இங்கே தான் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அதாவது மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். யாரு? MGRுடைய பேர் வந்து மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். அவரு அவருக்கு தாய்மொழி மலையாளம். அவங்க அப்பா அம்மாலாம் கேரளா. ஆனா பிழைக்க போன இடம் கண்டி. அங்கதான் பிறந்தார். கண்டியில ஒரு சாதாரண தேயிலை தோட்டத்துல ரப்பர் தோட்டத்துல வேலை பார்க்க போன ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை படகு வழியா தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்துல படிச்சு 3ஆம் கிளாஸ் தான், அதுக்கு மேல படிக்கல. படிச்சு நாடகத்தில் நடிச்சு சினிமாவில் நடிச்சு 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவரால் ஆள முடிந்தது என்று சொன்னால் எத்தனை வில் பவர் இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள எத்தனை ஆற்றல் இருக்கு, அதைத்தான் பார்க்கணும். இப்ப இன்னைக்கு +2 முடிச்ச மாணவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நமக்கு என்னங்க, ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சிங்க, எனக்குள்ள ஏதாவது இது பண்ணா போதும், அப்படி ஒருபோது நீங்க நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? சமீபத்துல ஜனவரி மாதம் நான் எங்க போயிட்டு வந்தேன்னா, கொரோனா ஆரம்பிச்ச காலத்துல எங்க இருக்கிறேன்னு கேட்டா நம்பவே மாட்டீங்க. அமெரிக்காவில் ஃபேஸ்புக் அலுவலகத்தில் இருக்கேன். மார்க் சூபக்கர், சுகர் பக்கர் அவருடைய அந்த அலுவலகத்தில் இருக்கேன். 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவருக்கு எவ்வளவு வயசு தெரியுங்களா? 30 வயசா. அவரை விடுங்க. கூகுள் நிறுவனத்தினுடைய CEO யாரு? சுந்தர் பிச்சை. யாரு? நம்ம ஊருக்காரர். சரி, அதையும் விட்டுருங்க. பில்கேட்ஸ், உலக கோடீஸ்வரன். இந்த உலக கோடீஸ்வரன் ஆகிய பில்கேட்ஸ், இப்ப அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த இடத்துல யார் இருக்கா தெரியுமா? இப்ப மாணவர்கள் நேருக்கு நேரம் தான் நான் கேள்வி கேட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம இந்தியர் ஒருத்தர் தாங்க இருக்கார், சத்யநாதல்ல. இப்பதான் வந்துட்டு போனாரு. சத்யநாதல்ல ஆந்திராவை சேர்ந்தவர். அப்ப தாமஸ் குரியன் எங்க இருக்காரு? சுந்தர் பிச்சையினுடைய அலுவலகத்தில் இருக்காரு, கூகுளில். அதே மாதிரி இதில் ஃபேஸ்புக் அலுவலகத்தில் நம்முடைய இந்தியர்கள் 500 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் அங்கே போய் பேச போயிருந்தேன். அதே போல் சத்யநாதல்ல ஆந்திராக்காரர் அங்கே வேலை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் என்ன பின்னணி? இவங்களுக்கெல்லாம் பின்னணின்னு ஒன்றும் இல்லைங்க, அவர்களுடைய எண்ணம்தான் அவர்களை உயர்த்தியது. உன்னையே நீ அறிவாய், சாக்ரட்டிஸ் உடைய வார்த்தையை பாருங்க, உன்னையே நீ அறிவாய். முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அத அழகா சொல்லுவாங்க, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். சரி, இப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் சுந்தர் பிச்சை சொல்றீங்க, சத்யநாதன்ல சொல்றீங்க, மார்க் சூபக்கரை சொல்றீங்க. ஏன், நம்ம வேற ஆளுகள் யாரும் இல்லையா? நான் என்னைய சொல்றேன், என்னைய நான் சொல்றேனே. எப்படி சொல்றேன்? நான் பிறக்கிறப்பே பேசிக்கிட்டே பிறந்தனா? இல்லை, எனக்கு பேச்சு வருமா? தெரியாது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல, முள்ளிப்பள்ளத்துல, நான் சொன்ன அதே பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா வந்துச்சு. எங்க அப்பா தமிழ் வாத்தியா இருப்பாருங்க, அவர் என்ன பண்ணாரு, நீ பேசு அப்படின்ட்டாரு. நாளைக்கு நீ ஆண்டு விழால பேசுற அப்படின்ட்டாரு. அது வரைக்கும் நான் ஜென்மத்துக்கு மேடைக்கு போனதில்லை.
நைட்டில் அமன படம் பண்ணி மேடைக்கு போய் உங்களுடைய மேடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பெஞ்சத்துக்கு போட்டிருக்காங்க, அது மேலே ஏறி நின்று கிட்டுக்கிட்டுன்னு ஆடி நானும் பெஞ்ச சேர்த்து ஆட்டி உங்களுடைய பேச வந்திருக்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். என் பேர் மறந்து போச்சு. பேச வந்திருக்கிற நான் ஞானசம்பந்தன் சொல்ல தெரில, ஞானசம்பந்தன் வல்லங்க, என் பேர் எனக்கு வல்ல. எனக்கு வயசு என்னப்ப 12 வயசு. அழுக பொத்துக்கிட்டு வருது, கீழே இருந்து ஊழிட்டுறாங்க, உட்காரு உட்காரு உட்காருன்னு கத்துறாங்க. அப்படியே இறங்கி வந்தேன். அன்னைக்கு புற தூங்கல, அழுகன்னா அப்படி அழுக, இனிமே ஜென்மத்துக்கு மேடை பக்கம் போகக்கூடாது அப்படின்னு முடிவு முடிவுக்கு வந்தேன். எங்க அப்பா மேல கோவம், அம்மா மேல கோவம், சே அவமானப்பட்டமே, பேச தெரியாம அவமானப்பட்டமே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு வாரம் ஆச்சு, நான் யோசிச்சு பார்த்தேன், எது நமக்கு வல்லையோ அதையே நம்ம விடணும் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிச்சேன்னா எப்படி பேச ஆரம்பிச்சேன், நான் இருந்த சோழவன் நல்ல எங்க அப்பா கோயிலில் போய் பேசுவார். இப்ப நீங்க பிரசங்கங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, சர்ச்சில் பண்ற மாதிரி கோயிலில் போய் பேசுவாங்க. நான் போய் மார்கழி மாசத்துல பேசுறதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணாரு, நீ போய் பேசு அப்படின்னாரு. வைகை அத்தங்கரையில போய் காலங்காத்தால குளிச்சுட்டு எப்படி தாமிரபரணி கல்ல தண்ணி ஓடுதோ, ஜீவன் நதி இல்லையா தாமிரபரணி, நான் போய் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எனக்கு வயசு என்ன தெரியுமா, வயசு வந்து 23 வயசு கூட கிடையாது. தினசரி காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு நல்லா வச்சுக்கோங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு, யாரு என்னை எழுப்பல, என்னை யாரு எழுப்பல. நான் என்ன நினைச்சேன், நான் பேசணும் நான் பேசணும் நான் பேசணும். குளிச்சேன், போய் குழந்தைகளுக்கு போய் பேச ஆரம்பிப்பேன். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 14 வருஷம் நான் பேசினேன். பிறகு தியாகராசர் கல்லூரிக்கு வந்தேன், எந்த பேச்சு போட்டினாலும் போவேன். உடனே போய் ஒரு பரிசு கூட நான் வாங்கினதில்லை தெரியுமா உங்களுக்கு, நீங்க நினைப்பீங்க போய் அப்படியே கப்பு கப்பாக கொண்டு வந்தேன், ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு போட்டியில் நீங்கள் பரிசு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், தயாரிக்கணும் பேசணும் அதெல்லாம் இல்லைங்க, முதல்ல பேர் கொடுக்க பழகணும். நான் அதே மாதிரி தியாகராசர் கல்லூரியில் படிக்கிற போது பேச்சு போட்டி வந்தால் போய் போவேன். அப்புறம் மேடைகளுக்கு போக ஆரம்பித்தேன், அப்புறம் பேச்சாளர் ஆரம்பித்தேன். சாலமன் பாப்பியா போன்ற பெரிய பேச்சாளர்களுடைய இவங்கள்ட்ட பேசினேன். பிறகு நானே நடுவராக இருந்து என் கூட இருக்கிறவங்களை வச்சுட்டு பேச ஆரம்பித்தேன். இன்னைக்கு உலகத்தில் நான் போகாத நாடு இல்லை, போகாத ஊர் இல்லை, பார்க்காத மேடை இல்லை. என்ன வேணும் தெரியுமா உங்களுக்கு, முதல்ல உங்களுக்கு தைரியம் வேணும். இப்போ நீங்கள் பொறியியல் படிக்க வர்றீங்க, இதில் என்னங்க லாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா பொறியியல் பட்டதாரிகள் மட்டும் இல்லை என்று சொன்னால், கடவுள் உலகத்தை படைச்சாருங்க, அதை அழகாக மாற்றியவர்கள் யார் தெரியுமா, பொறியியல் பட்டதாரிகள் தான். நினச்சி பாருங்க, சிவில் என்ஜினியர்கள் கட்டுகிற கட்டடங்களை யோசிச்சு பாருங்க. நான் எல்லா நாட்டுக்கு போயிருக்கேங்க, எல்லா நாட்டுக்கு போயிருக்கிற போதெல்லாம் அந்த நாட்டினுடைய கட்டடங்களை பார்த்து வியந்திருக்கிறேன். புர்ஜ் கலீஃபா எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா, துபாயில் இருக்கு. 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே இருந்து 1 கிலோமீட்டர் உயரத்தை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அந்த உயரத்துக்கு அந்த கட்டடம் இருக்கு. அமெரிக்கால எம்பையர் ஸ்டேட் பில்டிங் உருவாக்குனது யாரு, ஒரு பொறியியல் பட்டதாரி. ஏன் இப்ப நான் போயிட்டு வந்தபோது யாருடைய ஆராய்ச்சி கொடுத்து போன தெரியுங்களா, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஆராய்ச்சி கொடுத்து போயிருந்தேன். அங்க அவர் முத முதல்ல கண்டுபிடிச்ச அந்த கிராமபோன் ரெக்கார்டர் இருந்தது, வட்ட வடிவில் இல்லைங்க உருளை வடிவில் இருந்தது. உருளை வடிவில் இப்படி வச்சு இப்படி இப்படி சுத்துறது, மேலே இப்படி ஊசி வைக்கிறது, வச்சு இப்படி இல்லை இந்த பக்கம் ரேடியோ இல்லை உருளை இந்த பக்கம் சுத்தினோம்னா அது பாட்டு பாடுது. அதுதான் முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒலிப்பதிவு கருவி. அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சார், தாமஸ் ஆல்வா எடிசன். சினிமோட்டோகிராஃபி தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்கிறப்ப நான் அங்கே இருந்தப்போ ஒரு சம்பவத்தை உங்களை ஞாபகப்படுத்துகிற பாருங்க, அவருடைய நினைவு நாள் வந்ததுங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் நினைவு நாள் வந்தது. என்ன பண்ணாங்க, திடீர்னு அமெரிக்காவில் எலக்ட்ரிசிட்டியை பூரா ஃபெயிலியர் பண்ணாங்க, அதாவது 1 நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, அமெரிக்கா முழுவதும் ஆஃப் பண்ணிட்டு திருப்ப கரண்ட் போட்டாங்க. போட்ட உடனே ஸ்கிரீன்ல எதுல டிவி ஸ்கிரீன்ல லெட்டர்ஸ் வந்ததுங்க, எப்படி வந்தது தெரியுமா, இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம், தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார்,
மின்சார பல்பை கண்டுபிடித்தார், உலகம் ஒளிமயமானது, அவருக்கு நம்முடைய நினைவஞ்சலி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஞாபகம். டிஸ்கவரி என்பது வேறு, இன்வென்ஷன் என்பது வேறு. உதாரணமா அமெரிக்கா இருந்தது, அதை நமக்கு காண்பித்தவர் கொலம்பஸ். மின்சார பல்பு இல்லை, உருவாக்கி காட்டினவர் யாரு, தாமஸ் ஆல்வா எடிசன். உங்கள யார், தாமஸ் ஆல்வா எடிசன். உங்களில் யார் பிரபுதேவா, இதுல கேக்குறாங்க, எதுல டிவியில. உங்களில் அடுத்து யார் சூப்பர் ஸ்டார், அடுத்து யார் அல்டிமேட் ஸ்டார், அடுத்து யார் தளபதி, இதெல்லாம் கேக்குறாங்கல்ல. நான் கேக்குறேன் உங்களை, உங்களில் அடுத்து யார் பொறியியல் பட்டதாரிகளில், யார் தாமஸ் ஆல்வா எடிசன், யார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் மேதைகளில் சுந்தர் பிச்சை யார், அடுத்த சுந்தர் பிச்சை யார், அடுத்த சத்யநாதல்ல யார் என்று உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். என் சிலபஸை என்னால முடிக்க முடியாதுங்க அப்படி நினைக்காதீங்க. அதாவது சோம்பேறிகளுக்கு மூச்சு விடுறது கூட சிரமமான விஷயம்தாங்க. இப்ப கொரோனால எல்லாம் சொல்றாங்க, இப்படி ஒரு நிலை வரும்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்களா. எனக்கு வயது 60 மேல ஆகுது, என் வாழ்நாளில் இப்படி ஒரு சோதனை நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த சோதனையை நான் எப்படி சரி பார்த்துருந்தீங்களா, சோதனை தமிழ் எழுதுங்க, எட்ட கொம்பு பக்கத்துல ஒரு சாணா ஒரு துணை எழுத்து நை போடுறீங்க, சோதனை. இந்த ரெட்ட கொம்பு ஒடிக்கல, ஒடிச்சா என்ன ஆகும், சோதனை சாதனை ஆகும். சோதனை உங்களை முட்டை வருங்க கொம்பு வச்சுக்கிட்டு, அதை ஒடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்பத்தான் என்ன செய்யும், அந்த சோதனை சாதனையாகும். மின்சார பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் 1300 முறை முயன்றீர்களாமே இதை கண்டுபிடிப்பதற்கு. ஆமாம், 1300வது முறைதான் கண்டுபிடித்தீர்களாமே. ஆமாம், அப்படி என்றால் 1299 முறை நீங்கள் தோற்றுத்தானே போய்விட்டீர்கள். எப்படி பார்த்தீங்களா கேள்வியே, 1299 முறை தோற்று தானே போனீங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இல்லை நான் தோற்கவில்லை, 1299 முறை இதை செய்யக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். நாம தோத்தம்னா தோத்தம்னு அர்த்தம் கிடையாதுங்க, நாம் தோப்பது என்னன்னு கேட்டா இன்னொரு முறை அதை செய்ய மாட்டோம், போற வழியில விழுந்துடுறோம், சே இங்க ஒரு பள்ளம் இருக்கு கொஞ்சம் விலகி போவோம் அப்படின்னு யோசிக்கணும். அது போல என்னன்னா, நாம நம்மளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் கல்லூரியில ஃபைன் ஆர்ட்ஸ் அதனுடைய அதாவது கவின்கலை கழகத்தினுடைய தலைவராக இருந்தேன், நான் தலைவர் முதல்வர், நான் தான் கோஆர்டினேட்டர். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும், அனைத்து கல்லூரி போட்டிகள் நடக்கும், யூனிவர்சிட்டி லெவலில் நடக்கும், பல்கலைக்கழகத்தில் நடக்கும். அப்போ நான் தான் போய் தேர்ந்தெடுக்கணும். நான் கல்லூரி ஆரம்பிச்சப்பா ஒரு மாசத்துல என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு வகுப்பாக போவேன், 11 டிபார்ட்மெண்ட்டு ஞாபகம், 11 டிபார்ட்மெண்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 வகுப்பு இருக்கும், 5 பிரிவு, அதாவது பிஏ 3, எம்ஏ 2, எம்பில் 6 இருக்கும். இப்போ 11 6 66 இத்தனை வகுப்புக்கு நான் போவேன். எதுக்கு போவேன் தெரியுங்களா, கையில் என் கூட ரெண்டு பிள்ளைகள் பையங்க வருவாங்க. சரி, நாளைக்கு அனைத்து கல்லூரி பேச்சு போட்டு நடக்க போகுது, உங்களில் எத்தனை பேர் பேச போறீங்க, வாங்க பேர் கொடுங்க அப்படிமே. ஒரு பையன் இருந்துச்சு, ஆமே லீவ் சார் அப்படிமா. சரி, டான்ஸ் ஆட போறது யாரு, அந்த பையன் வல்ல சார். சரி, நாடகத்தில் நடிக்க போறது யாரு, அந்த பையன் டிசி வாங்கி போயிட்டான் சார். இப்போ எனக்கு வந்த கோபத்தில் அந்த கையில் இருந்த அந்த லெஜர் தூக்கி டம்னு ஒரு அடி அடித்தேன். எல்லாரும் பயந்து போடாங்க, பேச தெரியாது, ஆட தெரியாது, பாட தெரியாது, நடிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, அவன் வல்ல இவன் வல்ல, பாட தெரிஞ்சவல்ல பேச தெரிஞ்சவல்ல அப்படின்னா, நீ யாரா, நீ யாரு, உனக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாது, நடிக்க தெரியாது, உனக்கு மார்க் வாங்க தெரியாது என்றால் நீ யாரு, உன்னைய பத்தி உனக்கே தெரியலன்னா நீ யார் ஆளு அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டு சொல்லி முடிச்சோன்னே வரிசையை பேர் கொடுப்பேன், நான் பேசுறேன் சார், நான் ஆடுறேன் சார், நான் நடிக்கிறேன் சார். அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு சினிமா உலகத்தில் முக்கியமான இயக்குநர்கள் பூரா யாருன்னு கேட்டாங்கன்னா என்னுடைய மாணவர்கள். நான் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்,
நான் வகுப்புல பாடம் நடத்துறப்ப என்ன செய்வேன் தெரியுமா, எந்திரிச்சு வாசிக்க சொல்லுவேன். எங்க திருக்குறள் வாசி, எல்லாரும் வாசிக்க பயப்படுவாங்க. சில பெண் பிள்ளைகள் இருந்து வாசிப்பாங்க, சில பையங்க வாசிப்பாங்க. இப்ப நான் சொல்லி அவங்களுடைய குரலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுல நல்லா வாசிக்கக்கூடிய பொண்ணு பையனையோ பொண்ணையோ தேர்ந்தெடுப்பேன். எப்பா உன் குரல் அழகா இருக்கு, உன் குரல் கம்பீரமா இருக்கு, நீ வானொலியில பேசலாம், நீ தொலைக்காட்சியில செய்தி வாசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி முடிப்பேன். உடனே நீங்க நினைப்பீங்க, ஆமா எங்களை தான் சொன்னாங்க அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு. இந்தா நான் கடைசியில் எங்க வீட்டில் மாடு மேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன், அப்படி பேசாதீங்க. அப்படி பேசிட்டு நான் விட்டுறது ஆள் இல்லை. அவங்கள இந்த மாதிரி நல்ல குரல் உள்ளவங்களை என்ன செய்வேன் தெரியுமா, மதுரை வானொலி கூப்பிட்டு போவேன். கூட்டிட்டு போய் என்கிட்ட படிக்கிறாங்க, இளைய சமுதாயம்னு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த இளைய பாரதத்துல கலந்துக்கலாம். இப்ப நீங்களே உங்களை வச்சுக்கோங்க, நீங்க கல்லூரியில் படிக்கிறீங்க இல்லையா, நீங்க படிச்சுக்கிட்டு நீங்க சமுதாய வானொலி ஒன்றை உங்களுடைய கல்லூரியில உருவாக்கலாம். அது மட்டும் இல்ல, திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் உங்களுடைய பேரை போய் பதிவு பண்ணலாம். பதிவு பண்றப்ப பயோடேட்டா கேட்பாங்க, படிச்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன தெரியும், பேச தெரியும், பாட தெரியும், எனக்கு தனித்தகுதிகள் என்ன, இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள அங்க சேர்த்து விடுவேன். நம்புறீங்களே இல்லையோ, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனியார் அரசு வானொலிகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் அதிகமா வேலை பார்க்கறது என்னுடைய மாணவர்கள். நல்லா யோசிச்சுங்க, பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னாரு ராமலிங்க வள்ளலார். இதுல மதமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் இப்படி வெள்ள முக்காடு போட்டு இதா இருப்பாரு. அவர் எந்த கடவுளை பத்தியும் பேசல, அவர் சொல்றாரு பசித்திரு தனித்திரு விழித்திருந்தார். இதை நீங்க தாரக மந்திரமா நினைவுல வச்சுக்கோங்க. பசித்திரு என்ன அர்த்தம், இதுல நான் சொன்ன இதுல மூணுலையும் முதல் எழுத்து மாத்திரம் கூட்டிக்கிட்டே வாங்க. பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி. பசித்திருந்தால் தனித்திருந்தால் விழித்திருந்தால் என்ன கிடைக்கும், பதவி கிடைக்கும். பசித்திருத்தல் என்ன, பேயா அலையறதா சாப்பாட்டுக்காக, இல்லைங்க அறிவு பசி. நம்முடைய உடம்புல இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, இந்த பள்ளத்தை சாப்பாட்டில் நிரப்பணும். இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, இந்த பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், இதயம். இங்கே ஒரு பள்ளம் இருக்கு, மூளை. இந்த பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். இப்ப பசித்திருந்தால் அறிவை தேடினால் முன்னுக்கு வரலாம். தனித்திருத்தல் என்ன தெரியுமா, இண்டிவிஜுவாலிட்டி. பத்து பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல யாருப்ப அந்த காரியத்தை செய்ய முடியும், நான் செய்வேங்க என்று எழுந்து ஒருத்தன் தயாராகிறான் இல்லையா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். நீங்க பிகில் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல நயன்தாராவுக்கு நான் அப்பாவை நடிச்சிருப்பேன். அந்த ஆடியோ கேசல் வெளியீட்டுல நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் மேடையில் பேசுறப்போ திருக்குறள் சொன்னாரு, நானும் அவரும் பேசிக்கிட்டப்பீங்க உட்கார்ந்து, இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும், இத்தனை பேர்ல இவனால் செய்ய முடியும் என்று அதனை அந்த செயலை அவன்கண் விடல். இந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுங்க, உங்களால் மட்டும்தான் முடியும் சொன்னா அதுதான் முடியும், அதான் தனித்திருத்தல். வெளித்திருத்தல் நினைக்கிறீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்னா என்ன அர்த்தம், அதாவது வாய்ப்பு வருகிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள இருக்கணும், கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் உள்ளம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், சர்சீவி ராமனை பத்தி பேசுறோம் இல்லையா, அவர் திருச்சியில பிறந்தவர், சென்னையில படித்தவர், கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு கல்கத்தாவுக்கு ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாரு. இப்போ போயிட்டு இருக்கப்ப டிராம் வண்டியில உட்கார்ந்து இருந்தார். டிராம் வண்டிங்கிறது மெதுவா போற ரயில். நீங்க இந்த மதராசப்பட்டினம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த மதராசப்பட்டத்துல கதாநாயகன் கதாநாயகன் ரெண்டு பேரும் அந்த டிராம் வண்டியில பயணப்படுவாங்க. ரொம்ப நாளா மெட்ராஸ்ல டிராம் இருந்தது இப்ப இல்ல, ஆனா உலக நாடுகள்ல பூரா டிராம் இருக்கு. சுவிட்சர்லாந்துல எல்லாம் மண்புழு மாதிரி இப்படி டிராம் போயிட்டே இருக்குங்க, மெதுவா போகும் மெதுவா வரும். சர்சீவி ராமன் டிராம் வண்டியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப கல்கத்தா பல்கலைக்கழகத்தை அந்த டிராம் வண்டி கிராஸ் பண்ணுது. அப்போ ஒரு போர்டை பாக்குறாரு, அந்த போர்டுல என்ன போட்டிருந்ததா, லண்டன் பல்கலைக்கழகத்தில்
உதவித்தொகையோடு படிப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் அப்படின்னு போட்டிருந்ததா. டுடே த லாஸ்ட் டே. எதுக்கு அப்ளிகேஷனை விண்ணப்பிப்பதற்கு? என்ன பண்ணிருக்காரு, ஓடிக்கிட்டு இருந்த ரயில்ல இருந்து அந்த ராமண்டிலிருந்து கீழே குதிச்சிட்டாருங்க. குதிச்சு ஓடி அந்த விண்ணப்பத்தை வாங்கி உடனடியாக ஃபில்லப் பண்ணி போட்டு இவருக்கு இருந்த தகுதியின் காரணமாக இவர் என்னாச்சு, இவரை செலக்ட் பண்ணி அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் கிளப்ல இவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சு அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக இவர் படிச்சு இந்தியாவுக்காக நோபல் பரிசு வாங்கி கொடுத்தாரு. என்ன எந்த சந்தர்ப்பம் கிடைச்சது? பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால்னு சொன்னல, விழித்திருந்தா ஆடு கொட்டாய் விட்டுட்டு விழிச்சிருக்கிறது இல்ல, விழித்திருந்தால் என்றால் ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற போது தயாரா இருக்கணும். இப்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லப்போற உங்களுக்கு என்ன, வாழ்க்கையில மூன்று நிலை இருக்குங்க. என்ன மூன்று நிலை தெரியுமா? முதல் நிலை என்ன என்று கேட்டால், யாராவது மேடைக்கு பரிசு வாங்க வர்றாங்க, நம்ம கீழே உட்காந்து கை தட்டுறோம், நம்பர் ஒன்னு. இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது நாமளே பரிசு வாங்க போறோம், ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன தெரியுமா? அதை மட்டும் ரகசியமா உங்களுக்கு சொல்றேங்க. அதுங்க அமெரிக்காவுக்கு 2003 போயிருந்த போது, நான் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்குன்னு சொல்றத வச்சு நீங்க யோசிக்க வேண்டாம். நான் பல முறை போயிருக்கிற ஊர் அதனாலதான். சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், இலங்கை போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், லண்டன் போயிருக்கிறேன், எல்லா ஊருக்கும் பாரிஸ் போயிருக்கிறேன், எல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அமெரிக்காவை சொல்றேன்னா, நான் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன். பெர்க்லி யூனிவர்சிட்டி போயிட்டுருக்கேன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போயிட்டு வந்திருக்கேன், கனெக்டிகேட் போயிட்டு வந்திருக்கேன், அங்கேதான் ஏல் யூனிவர்சிட்டி இருக்கு, எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். 2006 அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப டாலஸ்ல 6th floor அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இந்த 6th floor இருக்கிற இடம் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோகமயமான நிகழ்ச்சி நடந்த இடம். எப்படி இந்த இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டாருங்கிற விஷயத்த சொல்றோமோ அது மாதிரி, அங்க கென்னடி சுடப்பட்ட இடம் அந்த இடம் தான். அதாவது அமெரிக்க நாட்டின் ஒப்பற்ற ஜனாதிபதிகள் ஒருவர் ஜான் எஃப் கென்னடி. இன்னைக்கு கூட நியூயார்க்ல அவர் பேர்ல தான் அந்த விமான நிலையம் இருக்குது. அவர் தான் சொன்னாரு, நாடு உனக்கு என்ன செய்தது என்று நீ யோசிக்காதே, நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் யோசிச்சுப்பார். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், எம்ஜிஆர் படத்துல பாடுவார். ஜான் எஃப் கென்னடி ஓட்டு கேட்டு போறாருங்க. அப்ப 6th மாடியில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணா, அங்க ஒரு லைப்ரரி இருக்கு, அதுல இருந்து ஓப்பன் கார்ல இருந்து அவரை ஷூட் பண்ணி கொண்டுட்டான். இந்த இடத்த இப்ப மியூசியமா வச்சிருக்கிறாங்க. நான் போனது 2006. இந்த கொலை நடந்தது 1963-64 அவர் இறந்து போனாரு. நேர்காலத்து முக்கியமான தலைவர்கள்ல அவர் ஒருத்தர். சரி, நான் போயிருந்தேன் 2006 போய் அது உள்ள ஊர. இப்ப நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஊர்ல எல்லாம் மியூசியம் எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அந்த நாளை அப்படியே கொண்டு வந்துருவாங்க. 1963-64 நம்ம உள்ள நுழையிற போதே அந்த இடம் பூரா 64 மாதிரியே இருக்கும், அப்படியே பீரியட் படம் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே போறோம், அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவர் படித்தது, அவர் பேசினது, அவர் வெற்றி பெற்றது எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம், அவர் சுட்டது எல்லாமே இருக்கு. அதுல நான் ஒரு படத்தை பார்த்து அப்படி நின்றுட்டேன். அது என்ன படம் தெரியுமா? அதாவது ஜான் எஃப் கென்னடி ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறாரு, அந்த பரிசை வாங்கிட்டு அவரு அவருக்கு சல்யூட் அடிக்கிறார். ரெண்டு படம் இருக்கு. இப்ப எனக்கு ஜான் எஃப் கென்னடி நான் சின்ன பிள்ளைல படங்கள்ல பார்த்துருக்கேன். இந்த பரிசு வாங்கக்கூடிய இளைஞரை நான் பார்த்ததே இல்லை, ஆனா இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. யாரு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கேன். அப்ப அந்த போட்டோவுக்கு கீழே ஒண்ணு எழுதியிருந்ததுங்க, அதுதான் ஆச்சரியம். என்ன தெரியுமா, அந்த போட்டோவுக்கு எழுதியிருந்தது, அந்த பரிசு வாங்கக்கூடிய இளைஞன் சொல்றாங்க, உலகின் ஒப்பற்ற ஜனாதிபதிகளில் ஒருவராகிய ஜான் எஃப் கென்னடி அவர்களிடமிருந்து நான் இன்றைக்கு பரிசு பெறுகிறேன். எல்லாம் கவனிங்க,
உலகின் ஒப்பற்ற ஜனாதிபதிகளில் ஒருவராகிய ஜான் எஃப் கென்னடி அவர்களிடமின்று நான் இன்றைக்கு பரிசு வாங்குகிறேன். ஒரு நாளைக்கு, நல்லா கவனிச்சுங்க, ஒரு நாளைக்கு நானும் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக வருவேன். பில் கிளின்டன், நல்லா வச்சுங்க, பில் கேட்ஸ் வேற, பில் கிளின்டன் யாரு, அமெரிக்க நாட்டின் ரெண்டு முறை ஜனாதிபதியாக இருந்தவர். அந்த பரிசு வாங்குறப்ப என்ன நினைக்கிறா தெரியுமா, நான் பரிசு வாங்குறேன்னு நினைக்கல, நான் பரிசு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரே ஜான் எஃப் கென்னடி, அந்த இடத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கணும். அப்ப நீங்க கல்லூரியில சேர்றீங்க, விழா நடக்குது, கீழே உட்கார்ந்து கை தட்டுறீங்க, முதல் நிலை. அந்த ஆண்டு முடிகிற போது ஆண்டு விழாவில் நீங்க இப்ப சிறப்பா படிச்சதுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்குறதுக்காக மேடைக்கு போறீங்க. அப்ப எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்ப நீங்க கைதட்ட கேக்குறீங்க, ரெண்டாவது வகை. சில ஆண்டுகள் கழித்து நீங்களே பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக மாறி உங்கள் கல்லூரிக்கே விருது கொடுக்க வருகிறீர்கள். இப்போது மூன்றாவது நிலை. அங்கே கூட்டத்திலே உட்கார்ந்திருந்தது நீங்கள் தான், கூட்டத்தை தாண்டி பரிசு வாங்க வந்தது நீங்கள் தான், இப்போது பரிசு கொடுப்பது நீங்கள் தான் என்றால் உங்களால் இப்படி முன்னுக்கு வர முடியும் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறும். நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுவீர்கள். இது முடியுமா? முடியுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வீசியாக இருந்த பல பேர் என்ன யாரு தெரியுங்களா, அவங்க நேரடியாக இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லை, டிப்ளமோ படிச்சுட்டு பிறகு இன்ஜினியரிங் படித்து மேலே வந்தவங்க, பிளஸ் டூ படிச்சுட்டு அப்படியே இன்ஜினியரிங் படித்து மேலே வந்தவங்க. துணைவேந்தர்களாக வருகின்றவர்கள் எல்லாரும் எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா, டிப்ளமோ கல்வி படிச்சுட்டு பொறியியல் கல்லூரி படித்து வந்திருக்காங்கன்னா, இந்த டிப்ளமோ படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்க கூடாது, சே நம்ம வந்து சரியா படிச்சுட்டு வரலையோ அப்படி இல்லை. நீங்க தனித்தகுதி உடையவர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் அயல் நாடுகளில் தொழில் கல்விக்கு தாங்க மரியாதை அதிகம். நான் அயல் நாட்டுக்கு தான் போகணும்னு நான் சொல்ல வரல, ஏன்னா கலாம் அவர்கள் நாசா விண்வெளி நிலையத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருடைய அந்த ஆற்றலை பார்த்து நாசா விண்வெளியில் என்ன சொன்னாங்க, நீங்க இங்கேயே வேலை பாருங்களேன், உங்களுக்கு $1 crore சம்பளம் தரும், $1 crore சம்பளம் தரோம் அப்படிதாங்க. மாட்டேன்ட்டாரு. ரஷ்யாவில் கூப்பிட்டாங்க, நீங்க இங்கே வேலை பாருங்களேன், உங்களுக்கு நாங்கள் $1 crore மேலே தர்றோம். மாட்டேன்ட்டாரு. ஏன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி என் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக நான் படிக்கவில்லை என்று அப்துல் கலாம் சொன்னார் என்றால், அந்த கலாமுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்ற யோசித்து பாருங்கள். நான் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறேன். அதாவது முக்கியமாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், கலாம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்காரு. அந்த கூட்டத்தில் எல்லாரும் கேள்வி பதில் உண்டு. எப்பவுமே கலாம் அவர்கள் வந்து மேடைக்கு வந்தார்னா பேசிட்டு போயிட மாட்டார், கேள்வி கேட்பாரு, பதில் சொல்ல சொல்லுவார். அப்ப கேள்வி கேட்குறாங்க, ஒரு சின்ன குழந்தை எழுந்திரிச்சு கேள்வி கேட்குது. எம்னா கேள்வி கேட்டதுன்னா, அங்கிள் அவர் ஜனாதிபதி அப்படிலாம் நினைக்கல, அங்கிள் உங்களுடைய கண்டுபிடிப்புகளில் சிறந்த கண்டுபிடிப்பு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, பில் கிளின்டன் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தபோது எல்லாரும் அவரோட போய் போட்டோ எடுக்க போனாங்க. அப்ப அவரு, நான் ஒருத்தரோட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு விரும்பினார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கே தெரியாமல், அமெரிக்காவுக்கே தெரியாமல், புக்கரான் என்கின்ற இடத்தில் அணிகுண்ட சாதனையை நிகழ்த்தி காட்டினாரே அப்துல் கலாம் என்ற விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானியைத்தான் வந்து அவரோட போட்டோ எடுக்கணும்னு வந்து அவரோடு புகைப்படம் எடுக்க வேண்டும்னு அவர் விரும்பினார்னு நம்ம கேள்விப்படுறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி, உங்க கண்டுபிடிப்புகள்ல எது சிறந்த கண்டுபிடிப்பு? அப்ப கலாம் சொன்னாருங்க, என்ன சொன்னா தெரியுங்களா,
ஒரு இதுல பேசி முடிச்ச உடனே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தை ஒண்ணு வந்துச்சான், ஒரு பொம்பளை பிள்ளை. அதுக்கு காலில் பெரிய செயற்கை கால் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து, அங்கிள், இந்த நான் போட்டிருக்க இந்த காலில் போட்டிருக்க செயற்கை கால் வந்து 4 கிலோ வெயிட் இருக்கு, நானே 10 கிலோ கூட கிடையாது, என்னால் இதை தூக்கி நடக்க முடியல. நீங்கள் எத்தனையோ விஞ்ஞானங்களை கண்டுபிடிக்கிறீங்க, அயல் கிரகங்களுக்கெல்லாம் இதை அனுப்புறீங்க, இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டுச்சான். அன்னைக்கு இரவே டெல்லி போன கலாம் அவர்கள் எல்லா விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உங்களை மாதிரி படித்த பொறியியல் விஞ்ஞானிகளை புறம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாற்றுத்திறனாளியான அந்த குழந்தைக்கு காலில் மாட்டிருக்கக்கூடிய 4 கிலோ வெயிட்டு இதனுடைய எடையை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கன்னாங்களாம். 1 மாதங்க அத்தனை விஞ்ஞானிகள், நல்லா ஞாபகம், தமிழ் படித்தவங்க இல்லை, ஆங்கிலம் படித்தவங்க இல்லை, அறிவியல் இது நம்ம வேளாண்மை படித்தவங்க இல்லை, உங்களை போன்ற பொறியாளர்கள், பொறியாளர்கள் உடனே என்ன பண்ணாங்க, இரவு முழுக்க யோசிச்சாங்க, யோசிச்சு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு 400 கிராமில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், அதை வாங்கிட்டு அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த அதே இடத்துக்கு போனாருங்க. அந்த குழந்தைய வரவழைக்க சொன்னாங்க, வரவழைச்சு அந்த குழந்தைக்கு அதை மாட்டி விட்டாங்க. இப்போ மாட்டினோடனே அந்த குழந்தை ஒரு நிமிஷம் அப்படி மாட்டிட்டு இப்படி இப்படின்ட்டு அந்த கிரவுண்டு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துச்சு. சுற்றி வந்துட்டு அங்கிள் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிருச்சு. அப்படியே கண்ணு கலங்கி போச்சு. கலாம் சொன்னாரு, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு இதுதான் அப்படின்னாரு. அப்ப ஞாபகம் வச்சுங்க, மருத்துவர்கள் நோயாளிகளின் துன்பத்தை போக்குகிறார்கள், பொறியாளர்கள் உலகத்தின் தொழிலாளர்களின் வேலை பழுவை குறைக்கிறார்கள். ஒரு நீங்க நண்பன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, எந்திரத்துடைய வேலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, மனிதனின் சுமையை குறைத்து அவனுக்கான சுகத்தை தருவதுதான் எந்திரம், இதை கண்டுபிடிப்பவன் தான் பொறியாளன். சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டுவாங்க. விஜய் தான் அதுல ஹீரோ நடிச்சிருப்பாரு. எனவே இந்த கல்வியாண்டில் உள்ளே நுழைகின்ற பொறியியல் பட்டதாரிக்கையாக வாங்க வேண்டும் என்று உள்ளே நுழைகின்ற கல்லூரி டிப்ளமோ துறையைச் சேர்ந்த மாணவ மாணவியர் அத்தனை பேரையும் நம்முடைய பொறியியல் கல்லூரியின் சார்பாக நாம் வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் உங்களால் இந்த கல்லூரி பெருமையடைய வேண்டும், நீங்கள் படித்த கல்லூரி என்று நாளைக்கு எல்லோரும் பேச வேண்டும், உங்களால் கல்லூரிக்கு பெருமை, கல்லூரியால் உங்களுக்கு பெருமை. எப்படி நான் சொன்னேன், 22 பேராசிரியருடைய படம் வந்து நோபல் பரிசு பெற்று வைக்கப்பட்டிருக்குன்னு, அது மாதிரி உங்கள் கல்லூரிகளுடைய வாசலிலும் உங்களுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட வேண்டும், பேராசிரியர்களுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கொரோனா கண்டு அஞ்சாதீர்கள், இதுவும் கடந்து போகும் என்பதுதான் இயல்பு. எல்லாவற்றையும் தாண்டி வருகிறீர்கள், உடம்பில் வலுவுண்டு, எண்ணத்தில் நம்பிக்கை உண்டு, நீங்கள் நினைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம், சாதித்து காட்டுவீர்கள் என்று உங்களை வாழ்த்தி, நீங்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும், மாணவர் நினைத்தால் நடத்தி காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு உள்ளே நுழையுங்கள், அடியெடுத்து வையுங்கள், வெற்றி பெறுங்கள், ஜெயித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். Francis Xavier Engineering College, Vannarpettai, Tirunelveli is one of the best autonomous NBA accredited institutions in Tamil Nadu. The college is awarded with gold category by AICTE CII survey for 2 consecutive years. FX provides holistic education and enhanced skill training to make its students industry ready. Unbeatable placement record, cutting edge research, state of the art applied labs are the hallmark of FX Easy. Get enrolled and experience unlimited learning.